ரசிகர்களின் பட்டாளம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இந்த விஷயம் எல்லாருக்கும் நடந்திருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலநிலைகள் மற்றும் அவசர சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பொருளை மறந்து வீட்டில் வச்சுட்டு போகிறோம், அப்படி ஒரு நிலைமை ஏதாவது வந்திருக்கா? அதான் வந்து நீங்கள் ஒரு நண்பரை நம்பி போகிறீங்க, அந்த நண்பர்கிட்டையோ இல்லை அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஆட்களை நம்பி போகிறீங்க. அப்போ நண்பர் வந்து, மச்சான் என்கிட்ட பணம் இல்லை, நீ பணம் பே பண்ணுன்னு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. இது மட்டும் இல்லை, உங்கள் ஃபேமிலியிலேயே சில நேரங்கள் இருந்துருக்கீங்க, எதை மறக்கிறோமோ இல்லையோ ஃபோனை கரெக்டாக எடுத்துக்கிறோம். ஸோ அதை ஞாபகப்படுத்திங்க. பர்ஸில் ஏடிஎம் கார்டு இருக்கான்னு பார்க்காம போயிடுவாங்க சில ஆட்கள். போனோடனே நம்பருக்கு ரொம்ப அறிவுரையில் அவங்க வேலைக்கு போயிட்டுருக்க சூழ்நிலையில், காலநிலை சூழ்நிலையில் போயிட்டுருக்க அவசர கதியில் போயிட்டுருப்பாங்க. அப்போ கையில் 10 பைசா கூட இல்லாமல் நிலைமை எல்லாருக்கும் வந்திருக்கும். வர வரன்னு பேசுகிறா, சீக்கிரம் புடி முடிக்கிறேன். நிலைமை வந்திருக்கோம், அதையா யோசிச்சு பார்த்துருக்கீங்கன்னா, எப்படி 10 ரூபாய்க்கு கூட இல்லாமல் போயிருக்கமே, பஸ்ஸில் ஏற்றுவாங்களா அப்படி நிலைமை ஏறி வந்திருக்கோம். இப்போ எல்லார் கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் நாட்கள் 97% நாட்கள் இருக்குங்கிறது ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. அதில் இந்தியன் பேங்க் ஆப்ஷன் ஒன்று போட்டிருப்பீங்க. இந்தியன் பேங்க்கில் நிறையா வாடிக்கையாளர் வந்து பணப்படுத்த பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு இந்தியன் ஓஎஸ்எஸ் பேங்க் ஆப்னு ஒன்று இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி உங்களோட டெபிட் கார்டோட நீங்கள் வந்து இணைச்சிருப்பீங்க. ஏன்னா இது வந்து அவசர கதியில் சில சில பணப்படையத்தில் பண்ணும்போது ஏடிஎம்மில் போய் பணம் எடுக்கும் போது பணம் வராத இருக்குது. ஆனால் அவங்களுக்கு சூழ்நிலை என்னென்னா கணக்கு கட்டணும், இஎம்ஐ கட்டணும், ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த ஒயாசிஸ் பேங்க்கை யூஸ் பண்ணி, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி உள்ளுக்குள்ள ஜென்ரேட் பண்ணி உங்கள் கார்டை டெபிட் கார்டை வந்து அதோட ஏடிஎம் கார்டை அதை லிங்க் பண்ணி வச்சுருப்பீங்க. அதுக்கு வந்து பின் நம்பர் செட் பண்ணியிருப்பீங்க, எம்பின் செட் பண்ணியிருப்பீங்க, டிரான்சாக்ஷன் மொபைல் டிரான்சாக்ஷன் பின் செட் பண்ணியிருப்பீங்க. இந்த மொபைல் டிரான்சாக்ஷன் பின் வந்து இந்த செட்டிங்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பின் போட்டு போவீங்க. அதாவது டோர் ஸ்டெப் பேங்கிங், டோர் ஸ்டெப் அதாவது இந்த ஆப்புக்குள்ளே நீங்கள் தான் உள்ளே போகிறீங்களா? ஏன்னா தவறுதலாக நிறைய பேர் இப்போ ஃபோனை தொலைச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க உள்ளால் போய் எடுக்காமல் இருக்கிறதுக்கு உங்களை நம்பி அந்த ஆப் உங்கள் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இதை வந்து அந்த ஒயசிஸ் ஆப்புக்கும் உங்களோட நாலேஜ் இல்லாமல் பண்ணுறீங்க. சில ஆட்கள் அதை வந்து பின் நம்பர்லாம் போட்டு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. சில ஆட்கள் மட்டும் தான் பின் நம்பர் போடாமல் வச்சுருப்பாங்க. பின் நம்பர் போடக்கூடிய ஆட்கள் தயவுசெய்து இந்த மெசேஜ்லேயோ இல்லை வேறு எதுலேயுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வைக்காதீங்க. உங்கள் அணியில் அந்த இது உங்கள் தம்பி இம்ப்ரெஷனோ உங்களோட கண் விழுதியோ இல்லை உங்களோட பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி போகக்கூடிய செல்லை யூஸ் பண்ணக்கூடிய ஆப் செல்லை ஆப்ரேட் பண்ணி அதாவது உள்ளுக்குள்ளே போய் திறந்து போகிறதுக்கூடிய ஆட்கள் மட்டும் அதை யூஸ் பண்ணது அவங்களுக்கு மட்டும் வரக்கூடிய வழிகாட்டி சொல்லிகிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருக்கையுமே ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், கண்டிப்பாக இதை வந்து ட்ரான்சாக்ஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க. கையில் பணம் இருக்காது, ஆனால் பக்கத்தில் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் ஸ்மார்ட் ஃபோன் மட்டும்தான். அதில் இந்தியன் ஒயசிஸ் பேங்கிங் ஆப்னு ஒன்று இருக்குது, அதை தவறு பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டோட லிங்க் பண்ணி ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைல் டிரான்சாக்ஷன் உள்ள போகிறதுக்கான பின் நம்பர் செட் பண்ணிங்க. அடுத்தது உள்ள போயிட்டு டிரான்சாக்ஷன் பின் ஒன்று இருக்கும், எம்பின், ஃபஸ்ட்டு எம்பின் ஜென்ரேட் பண்ணுவீங்க. அதுக்கான எம்பின் ஜென்ரேட் பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டோட இருக்கக்கூடிய பின் நம்பரை வந்து மாற்றுவேன். பின் நம்பரும் எம்பின்னு ஒத்து போகாமல் வேறு ஏதாவது நம்பர் செட் பண்ணியிருப்பீங்க, அதை வந்து உள்ளே போவீங்க. அதுக்கடுத்து டிரான்சாக்ஷன், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டு வேறு எந்த பேங்க்கு அக்கௌண்ட்டுக்கோ இல்லை உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களோட செல்ஃப் அக்கௌண்ட்டுக்கே மாற்றுறதுக்கோ இந்த டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட் எம் டிரான்சாக்ஷன் மொபைல் டிரான்சாக்ஷன் அக்கௌண்ட்டுன்னு முடிப்பீங்க. அது செக்யூரிட்டி பின்னாக இருக்கும். இது வந்து 4 டிஜிட் கொடுப்பாங்க. அது உங்களுடைய வங்கியோட பணவீக்கத்திலே உங்களுடைய தரவுகளை பொறுத்து மாறும். அதை யூஸ் பண்ணி அதில் ஃபஸ்ட்டு மொபைல் ஒயசிஸ் பேங்கிங் ஆப்பை யூஸ் பண்ணி இந்தியன் பேங்க்கோட அஃபிஷியல் அதாவது அதிகாரப்பூர்வமான மொபைல் ஒயசிஸ் பேங்கிங் ஆப்பை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் இருக்கும். அந்த கார்ட்லெஸ் டிரான்சாக்ஷன் போயிட்டு அதில் கிளிக் பண்ணி உங்களுடைய டிரான்சாக்ஷன் நம்பர் போட்டு கொடுத்து ஜென்ரேட்டிங் டோக்கன் நம்பர்னு இருக்கும், ஜென்ரேட்டிங் டோக்கன் நம்பர் போய் ஜென்ரேட் பண்ணி உங்கள் டிரான்சாக்ஷன் நம்பர் யூஸ் பண்ணி பண்ணிட்டீங்கன்னா
மினிமம் 500 ரூபா அதோட அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமோ அதுக்கு கீழே எதுவும் எடுத்துக்காது. அதை யூஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடிஎம்ல கார்ட்லெஸ் ட்ரான்சாக்ஷன் போயிட்டு உங்களோட அக்கௌண்ட் நம்பரை யூஸ் பண்ணி உங்களோட ஜோட்டுக்க நம்பர் அடிச்சிங்கன்னா பணம் வெளில வரும். இதை யூஸ் பண்ணி நிறையா பேர் யூஸ் பண்ணிங்க, நிறையா ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அது தெரியாமல் அக்கறதுக்கு தெரிய சொல்கிறதுக்காக போடுறேன். இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ, மற்றவங்க கிடையாது.